வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பிஎஸ்சி மேக்ஸ் லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு ரியல் வேலிடு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. ரியல் வேலிடு ஃபங்க்ஷன், இட் கண்டெயின்ஸ் எ வேரியபிள் டி. இந்த டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஜீரோ, தட் மீன்ஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா, இந்த லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப்டி அசோசியேட் வித் எஸ் இஸ் டிஃபைன்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு, எல் ஆஃப் எஃப் ஆஃப்டி இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ் டி எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்றத லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி எஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஆர் எஃப் பார் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ் டி எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்னு சொல்கிறோம். ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த பராமீட்டர் எஸ்ன்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வல் ஓவர் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ் டி எஃப் ஆஃப் டி டிடின்றது என்னாங்கன்னா, கன்வெர்ஜ் ஆகும் ஃபார் சம் வேல்யூ வந்து எஸ்ஸுக்கு. சரிங்களா, அப்படி இல்லைனா அது வந்து என்னன்னா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆக மாறும். அதான் இதனுடைய லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்மனுடைய டெஃபினேஷன். சரிங்களா, சம் பார்க்கலாம். இம்ப்ரூவ் தட் எல் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஸ் இஃப் எஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஆர். இந்த கொஸ்டின் வேற மாதிரி கேட்கலாம், லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன் இஸ் ஒன் பை எஸ் சொல்றாங்க, ஃபிஃப் எஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ நம்ம லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எழுதுறோம். ஓகேங்களா, இது சொல்யூஷன் போட போறோம். த லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ டு இன்ஃபினிட்டி இன்டர்வல் ஆஃப் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து எல் ஆஃப் ஒன் கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கே எஃப் ஆஃப் டி அப்படின்றது என்னென்னா ஒன். சரிங்களா, அப்போ எல் ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் ஆஃப் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி பதிலாக ஒன் இன்டர்வல் டிடி. அப்போ இ பவர் இது இன்டகிரேட் பண்ணுறீங்க, இ பவர் மைனஸ் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைட் பை நம்ம டிஏ பொறுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னா மைனஸ் எஸ் அப்படின்னு கீழே வந்துடும். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து மைனஸ் மேலே போட்டுக்கிறீங்க, இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டி. சரிங்களா, டிவைட் பை எஸ். லோ லிமிட் போடும்போது உங்களுக்கு என்னென்னா ப்ளஸ் ஆகிடும், ஒரு மைனஸ் வரும், இந்த மைனஸோட ப்ளஸ் ஆகிடும். இப்போ இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு ஜீரோ டிவைட் பை எஸ் அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னால், சரிங்களா, இது மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் வந்து இ பவர் ஜீரோ டிவைட் பை எஸ் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா ஜீரோ, இ பவர் ஜீரோனா ஒன்னு டிவைட் பை எஸ். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ஒன் பை எஸ். அப்போ எல் ஆஃப் ஒன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒன் பை எஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா,